அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/1/2024 சனிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். ஒரு சிலர், நான் பிறந்த காலத்தில் என் வீட்டில் ஜாதகம் எல்லாம் எழுதவில்லை, எனது பையன் ஜாதகம் இது, இதை பார்த்து எனக்கு பலன் சொல்லுங்கள் என்று பல பெரியவர்கள் கேட்கிறார்கள். அதை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்று சொன்னால் எவையவை சொல்ல முடியும், சொல்ல முடியாது என்று சொன்னால் எவையவை சொல்ல முடியாது. இப்பொழுது சம்பந்தப்பட்ட இரத்த சொந்தம் என்று சொல்வார்களே, அதை வைத்து இவருக்கு இப்படிப்பட்ட மனைவி அமைவார், இத்தனை மனைவி அமைவார், இத்தனை குழந்தைகள், இவரது தந்தை நன்றாக இருப்பார், உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருப்பார், தாய் பாசத்தோடு இருப்பார் என்று சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டுமே சொல்ல முடியும். அவர்கள் விரும்புகின்ற, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை சொல்ல முடியாது. இப்பொழுது இதனுடைய உண்மையான அந்த விஷயத்தை பார்ப்போம். ஒருவருக்கு நாம் ஜாதகம் பார்ப்பது எப்படி? பிறந்த நேரத்தில் என்ன லக்கணம், என்ன ராசி, அப்போது இந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கின்றன, அவை எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கின்றன, பாகை, நடப்பு திசை, இவையெல்லாம் பார்த்து நாம் சொல்லுகின்றோம். கற்றறிந்த மேதைகள் இது போதாது என்றே சொல்லுகின்றார்கள், இன்னும் சில விஷயங்களை வகுத்து வைத்திருக்கின்றார்கள். நிலை இப்படி இருக்க தகப்பனாருக்கோ தாயாருக்கோ எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை கொடுக்கப்பட்ட ஜாதகத்திலிருந்து அவர் தந்தையின் ஜாதகத்தை ஒருவரால் போட முடியும் என்று சொன்னால் அவருக்கு இந்த லக்கணம், இந்த ராசி, இப்படி கிரக அமைப்பு என்று போட முடிவதாக இருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். மற்றபடி எப்படி சொல்வதற்கு வழி உண்டு? இந்த ஜாதகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? என்ன லக்கணம், இதனுடைய பாகை என்ன, நட்சத்திர பாதம் என்ன, இது நவாம்சத்தில் எங்கே, இப்படி பல விஷயங்களை பார்த்த பிறகுதான் சொல்லுகின்றோம். அப்படி இருக்கும்போது இவருடைய ஜாதகத்தை வைத்து ஜாதகமே போட முடியாத இவரது அப்பாவுக்கு எப்படி சொல்ல இயலும் எல்லாவற்றையும்? ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். 9வது வீட்டு அதிபதி சுபர் வீட்டில் கேந்திரத்தில் திரிகோணத்தில் நல்ல நட்சத்திரம் ஏறி இருக்கிறார், அவங்க அப்பா உயர்ந்தவர், அந்தஸ்தில் இருக்கிறார் சொல்லலாம். ஆனால் எந்த துறை என்ன ஏதி சொல்ல முடியாது. இவ்வளவு ஏன்? 5 நிமிடம் வித்தியாசம் ஒரே பிரசவத்தில், இரட்டை குழந்தைகள், 5 நிமிட வித்தியாசம், பலனே மாறிப்போகிறது. ஒருவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள், இவருக்கு கல்யாணமே இல்லை, குழந்தையும் இல்லை, 45 வயது, 50 வயதிற்கு மேலாகியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய இரத்த பந்தமான இன்னொருவர் ஜாதக பலனை சொல்ல இயலாது. அன்பர்கள் சற்று தெளிவடைய வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, சத்தியமேவே ஜெயதே, வாய்மையே வெல்லும் படித்திருக்கிறோம். அது பலருக்கு படித்ததோடு சரி, மேஷராசி அன்பர்கள் அவர்களும் இதை படித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த வாசகத்தில் இன்றைய தினம் ஒரு பிடிப்பு உங்களுக்கு ஏற்படும். எப்படி? வாய்மையே வெல்லும் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கண்கூடாக அனுபவிப்பீர்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, திறமையை காட்டி, உங்களது உச்சபட்ச திறமையை காட்டி ஒரு நல்ல புகழினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்புரிகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லா ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் நஷ்டத்தை பார்க்கலாம். கவனம். கடகராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்லபடியாக லாபம் உண்டு. உங்களது பேச்சு திறனால் இந்த லாபத்தை இன்று பார்ப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, எடுத்த வேலையை கருத்துடன் செய்து அதை நல்லபடியாக நீங்கள் முடித்து இன்புறும் நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய லட்சிய பயணத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும் என்று அறிந்தும் துணிந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள் பயணத்தை. வீரம் செறிந்த நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது வழியை கையாண்டு செயல்பட்டு நல்ல லாபத்தை பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாள். மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்று உங்களை முழுமையாக அங்கீகரிப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, திறமையுடன் ஒரு செயலை செய்தால் புகழ் தானாக வரும். இன்றைய தினம் ஒரு நற்புகழ் தானாக உங்களை தேடி வருகின்றது. தனுசு ராசி அன்பர்களே, சவால் நிறைந்த ஒரு பணி இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட பணி அல்லது உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணி, அந்த பணியை சிறப்பாக செய்து நற்பெயர் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது வேறொன்று. அந்த வேறொன்று கிடைத்த அந்த வேறொன்று உங்களுக்கு நன்மைக்கு பதில் தீமையை செய்வதாக காட்டுகிறது. எச்சரிக்கை வேண்டும் இன்று. கும்பராசி அன்பர்களே, இன்று நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவீர்கள். யாரிடமும் சொல்லக்கூடாத சில இரகசிய செயல்கள் செய்யப்பட்டு இந்த வெற்றி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, ஒரு பிரச்சனை, சற்றே உறுத்தல் தரும் ஒரு பிரச்சனை, அதை தீர்ப்பதற்காக சற்று கூடுதல் அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்படும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.